ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் டென்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா யுபிஎஸ்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம நாட்டின் உயரிய பணிகளான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி தான் அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ போஸ்டிங் வந்திருக்குன்னா இந்த டைம் எழுநூற்றி பன்னெண்டு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் க்ளியராக என்ன ஏதுங்கிற தெளிவாக புரியும் வாங்க இன்னி நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதை பார்க்கறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எது வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டடான சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய போர்டு போர்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் இதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கான வெப்சைட் அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஃபர்தராக நம்ம இனி ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் என்ன டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது இப்போ ஐஏஎஸ்க்கு அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இதை வந்து ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎஸ்க்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ் அடுத்து இந்தியன் சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் அடுத்த இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் அடுத்த பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அடுத்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இதுக்கு முன்னாடி இந்த டிஃபென்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மில்ட்ரி ஃபோர்ஸு இது இது ரிலேட்டடான இருக்கக்கூடியது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பிஎன்டி அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்புறம் இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது அப்புறமா இந்தியன் ரிவென்யூ சர்வீஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா வருமான வரித்துறைன்னு சொல்கிறோம் ஐய டைரக்ட் டாக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதையே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் அடுத்ததாக ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் சிவில் சர்வீஸ் அடுத்ததாக அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் டெல்லி லக்ஷ்வத் தீப் இருக்கக்கூடிய ஹவேலி சிவில் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே வந்து குரூப் பியில் வந்து டேனிப்ஸு அப்படிம்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா டேனிக்ஸு இது வந்து டேனிப்ஸ் அடுத்தது பாண்டிச்சேரி சிவில் சர்வீசஸ் இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து டிசபிலிட்டி இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் சில கண்டிஷன்ஸோடு இவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மூணு ஸ்டேஜாக இருக்க போது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அடுத்ததான் இன்டர்வியூ இருக்க போது இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை கோயம்புத்தூர் அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரை அதுக்கப்புறமா வேலூர் இங்கெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கப்போகுது மாதிரி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து கோயம்புத்தூர்லேயோ இல்லை மதுரையிலிருந்து திருச்சியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ குயிக்காக கம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க என்ன ரீசன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் மதுரை அதே மாதிரி திருச்சி வேலூர் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவான சீட்டு மட்டும்தான் எழுத முடியும் எக்ஸாமினர்ஸ் மட்டும்தான் எழுத முடியும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னையில் தான் நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரியான சென்டர்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியும் அடுத்ததா மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில மட்டும்தான் நடக்க போகுது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினச்சிக்க வேண்டாம் எல்லா ஸ்டேட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹெட்ல மட்டும்தான் வந்து இந்த மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அதை இவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலர்ட் தான் இது மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் அலோகேட் ஆகும் அடுத்து பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இது அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்க போகுது அடுத்ததான் மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும் அதே மாதிரி கம்பல்சரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி எந்த டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி தான் அடுத்தது ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக இருபத்தோரு வயசு அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க என்னென்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் இயர்ஸும் அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் த்ரீ இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க அது போக எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபென்ஸில் இருக்கிறவங்க டிசபிலிட்டி பர்சன் இவங்களுக்குலாம் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிவிட்டேன் எனி டிகிரி அடுத்த இதில் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இருக்குது எல்லா டைம் எவ்வளோ டைம் வேணாலும் எழுதலாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடையாது எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ டைம் வேணாலும் எழுதிக்கலாம் இதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க நயன் டைம்ஸ் தான் எழுத முடியும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நயன் டைம்ஸ் மட்டும்தான் எழுத முடியும் அடுத்ததாக இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகி கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபீமேல் ஃபீமேல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டி அது பிசி எம்பிசி ஓபிசி யாராக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதே மாதிரி டிசபிலிட்டியோடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஹ ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபீஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டைரக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா வரக்கூடிய இ அட்மிட் கார்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா யூஸ்ஃபுல்லாக அது வந்து இ அட்மிட் கார்டு இ அட்மிட் கார்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வீக்ஸ் பிஃபோராகவே உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க அனுப்பிவிட்ருவாங்க மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க நம்ம தான் போய் செக் பண்ணி அதை எடுத்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக அவங்க அது என்ன ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அதாவது இ அட்மிட் கார்டை அனுப்பிவிடுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அக்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இல்லை வேண்டாம் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இவங்க டைமிங் கொடுத்துருக்காங்க அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்லேருந்து சிக்ஸ்த்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த ப்ரிலிமினரி மெயின்னு ப்ரிலிமினரி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேப்பர் இருக்க போகுது ஈச் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸே எடுத்திருக்கோம் அந்த டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்க போகுது அதில் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குவாலிஃபையிங் பேப்பராக இருக்கிறதுனால மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கம்பல்சரி எடுத்திருக்கணும் இந்த சிலபஸ்லாம் ஃபர்தராக இன்னி பார்க்கலாம் அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபயிங் பேப்பர்ஸை பொறுத்தளவுக்கு அதாவது பேப்பர் ஏ பேப்பர் பி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன் எஸ்ஏ பேப்பர் டூ வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன் அடுத்த பேப்பர் த்ரீ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டூ பேப்பர் ஃபோர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் த்ரீ அடுத்த பேப்பர் ஃபைவ் பொறுத்தளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபோரு அடுத்ததாக பேப்பர் சிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பே சப்ஜெக்ட்டு பேப்பர் செவனும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு எழுதுவீங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதோட பர்சனாலிட்டி எக்ஸாம் மார்க் பார்த்திங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க் இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை விடுவாங்க அடுத்த இதில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும் அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம் இப்போ நீங்கள் சப்போஸ் தமிழ்நாட்டிலிருந்து எழுதுறீங்க நான் தமிழ் எழுதணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதிலையே நீங்கள் எழுதிக்க முடியும் அது வந்து இங்கிலீஷில் தான் எழுதணும் இல்லை வேறு லாங்குவேஜில் தான் எழுதணுங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பர் அந்த ரெண்டு பேப்பர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சிக்ஸ்த்து சப்ஜெக்ட்டும் செவன்த் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆந்த்ரோபாலஜி பாட்டனி கெமிஸ்ட்ரி சிவில் காமர்ஸு எக்கனாமிக்ஸு எலக்ட்ரிக்கலு ஜியோகிராஃபி மேனேஜ்மெண்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வில்லிங்காக இருக்குதோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்க முடியும் மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கன்வென்ஷனல் அதாவது டெஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்க போகுது இதில் ஒவ்வொரு பேப்பரும் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்க்கலாம் இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு பேப்பர் ஒன்லில் என்னென்ன இருக்க போகுதுன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நியூஸஸ் ரெகுலராக நம்ம பார்க்க போகிறதுல கரண்ட்டாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை பற்றி இருக்க போகுது அடுத்தது இந்தியா அண்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு ஹிஸ்ட்ரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் அண்டு வேர்ல்டு ஜியோகிராஃபி அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அண்டு கவர்னன்ஸ் அப்புறம் எக்கனாமிக் அண்டு சோசியல் டெவலப்மெண்ட் அடுத்த ஜென்ரல் இஸ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஈகாலஜி பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்புறமா ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு டூ ஹவர்ஸ் நடக்கப் போகுது அடுத்து பேப்பர் டூ பேப்பர் டூவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னா காம்ப்ரிஹென்சன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி பேசிக் நியூமரிசி இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் டூவில் இருக்க போகுது இந்த பேசிக் நியூமர்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டென்த்து லெவல் ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துருக்குறாங்க மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரிலிம்சர் எக்ஸாமில் இந்த பேப்பர் டூ அப்படிங்கிறது குவாலிஃபையிங் பேப்பர் இதில் நீங்கள் கம்பல்சரி தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் எழுத முடியும் அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்கலாம் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜென்ரல் ஸ்டடிஸே வந்து பேப்பர் டூவிலிருந்து பேப்பர் ஃபைவ் வரைக்கும் கவர் ஆக போகுது இதில் குவாலிஃபையிங் பேப்பர் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜஸ் அண்டு இங்கிலீஷ் அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பேட்டர்ன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் கிவன் பேசேஜஸ் ப்ரெசிஸ் ரைட்டிங் யூசேஜ் அண்ட் வக்காபுலரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்டேசஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜில் அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் கிவன் பேசேஜ் ப்ரீசியஸ் ரைட்டிங் அதில் கொடுத்துருந்த அதே தான் இதுலேயும் இருக்க போகுது அதே மாதிரி இது இந்த லெவல் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்க போது நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிணாலும் அதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம எழுதுன இந்த பேராகிராஃபு காம்ப்ரிகென்ஷன் இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா எஸ்ஏஸ் இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இருக்க போகுது பேப்பர் டூலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ஆல்ரெடி நான் சொன்ன ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு சொன்னதே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கல்ச்சர் அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகலு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பாலிடிக்ஸு அதுக்கப்புறம் இந்தியன் சொசைட்டி அதுக்கப்புறமா குளோபலைசேஷன் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் தான் இதிலிருந்து அடுத்து பேப்பர் த்ரீ பொறுத்தளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்கீம் வித் அதர் ஸ்கீம்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் ஆக்ட்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஜுஷியரி இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டூவில் வரப்போகுது ஜென்ரல் ஸ்டடீஸ் த்ரீயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கு பட்ஜெட்டு லேண்ட் ரீஃபார்ம்ஸு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அச்சீவ்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரூ கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கோட சேலஞ்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் த்ரீல இருக்க போகுது ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபோரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸு ஆட்டிடியூடு அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு எமோஷனல் இன் இன்டெலிஜென்ஸு பப்ளிக் அப்புறம் சிவில் சர்வீஸ் வேல்யூஸு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராபர்ட்டி இன் கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து பேப்பர் ஃபைவ்ல இருக்க போகக்கூடியது பேப்பர் ஃபோரில் இருக்கிறது அடுத்ததாக இந்த பேப்பர் சிக்ஸ் அண்ட் செவனை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி தான் ஆப்ஜன் ஆப்ஷனல் சப்ஜெக்டில் சப்ஜெக்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது ரெண்டு பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பேப்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வேரி ஆகும் அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு எடுக்கிறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேயே ரெண்டு பேப்பரையும் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதாவது பேப்பர் ஒனுக்கு தனியாக பேப்பர் டூக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இப்போ என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ஜினியரிங் சப்ஜெக்டில் நீங்கள் இப்போ சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் அவங்களே கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ஜியர் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு ஸ்ட்ரக்சுரல் அதுக்கப்புறம் டிசைன் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுயிட் மெக்கானிக்ஸ் இதெல்லாமே பேப்பர் ஒன் பேப்பர் டூல கன்ஸ்ட்ரக்டன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் சர்வேயிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலஜி அப்புறமா வாட்டர் சப்ளை என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் டூவில் வரக்கூடிய சிலபஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தமிழ் சூஸ் பண்ணுறீங்க லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தமிழ் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்போ அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் பேப்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஏல பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் டிவோஷனல் லிட்ரேச்சர் அதாவது ஆழ்வார்ஸ் அண்டு நாயன்மார்ஸ் அடுத்து செக்ஷன் பியை பொறுத்தளவுக்கு ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ் ஸ்டடீஸ் ஃபோக் லிட்ரேச்சர் இன் தமிழ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ் இதெல்லாமே பேப்பர் ஒன் இதே பேப்பர் டூவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் ஏல ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அதுலேயே அவங்களே கொடுத்துருக்காங்க குறுந்தகை பெருநானூறு திருக்குறள் அடுத்ததாக எப் எப்பிக் லிட்ரேச்சர் டிவோஷனல் லிட்ரேச்சர் இதெல்லாம் செக்ஷன் ஏ செக்ஷன் பியை பொறுத்தளவுக்கு மாடர்ன் அதாவது பாரதியார் பாரதிதாசன் குமரேசன் இவங்களை பத்தி அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நாவல் ஷார்ட் ஸ்டோரிஸ் ட்ராமா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அகிலோன் ஜெயகாந்தன் ஸ்டோ இவங்களை பத்தினா வரக்கூடியது ஃபோக் லிட்ரேச்சர் எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா முத்துப்பாட்டன் கதை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலையருவி இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மோஸ்ட்லி ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராப்பரான மெயில் ஐடி மொபைல் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோட்டோ அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்கேன் பண்ணக்கூடிய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் காப்பியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் டுவெண்ட்டி கேபியும் லெஸ் தென் த்ரீ ஹண்ட்ரட் கேபியும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் டைரக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித்ட்ராயல் வித்ட்ராயலுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வேண்டாம் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முப்பத்தொன்று மூணுலேருந்து ஆறு நாலு வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் வித்ட்ரா பண்ணும்போது உங்களோட மொபைல் அண்டு ப்ராப்பரான இமெயில் ஐடி கையில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ